ஹாய், நான் உங்கள் ஆஜி பேசுகிறேன். நிறைய பேர் வந்து எங்கிட்ட ஸ்நாக் வீடியோ வந்து கேட்டிருந்தீங்க, ஹெல்தி ஸ்நாக்கு. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு காமிக்கலான்ட்டு இருக்கேன், எக்ஸி யூஸ் பண்ணி. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நாலு எக் ஒயிட்டு, ஒரு எல்லோ எடுத்துருக்கு, அதுக்கப்புறம் ஆனியன் ஒன்று கட் பண்ணியிருக்கு, அப்புறம் ஒரு டொமேட்டோ, அப்புறம் ஒரு சின்ன பொட்டேட்டோ வந்து பாயில் பண்ணி மேஷ் பண்ணியிருக்கு, அப்புறம் ஒரு சில்லி. இந்த சில்லி வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி டர்மரிக், அதாவது மஞ்சளும் பெப்பரும் வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ நான் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் வந்து நான் வந்து இந்து உப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மல் உப்பு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு ஃபிட்னஸ் கோல் இருக்கிறதுனால இந்த உப்பு வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த உப்பு நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. நீங்களும் வந்து ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது மிக்சர் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து என்னோடய தோசை கல் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அதில் வந்து நான் லைட்டாக வந்து கோக்கனட் ஆயில் வச்சு இது பண்ணிவிட்டு அது வந்து நான் கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து போர் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து இது வந்து ஸ்ப்ரெட் பண்ணி நான் வந்து இது பண்ணிட்டேன். இது நீங்கள் மூடி போட்டு வச்சிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து சீக்கிரம் வந்து நல்லா ஈவனாக குக் ஆகும். ஆனால் ரொம்ப அடுப்பு வந்து ஹையில் இருக்க வேண்டாம், சிம்லேயே இருக்கட்டும். ஏன்னா இது வந்து சீக்கிரம் குக் ஆகிறதுனால சம்டைம்ஸ் வந்து கருகுனாலும் கருகிடும். ஸோ அதனால் எப்போவுமே கொஞ்சம் சிம்மில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, குக் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத நான் காமிக்கிறேன். அதே மாதிரி இதில் தேங்காய் எண்ணெய் நான் ஏன் யூஸ் பண்ணேன் அப்படின்னா, தேங்காய் எண்ணெய்க்கு மட்டும்தான் ஹை டெம்பரேச்சர் ஸ்டாண்ட் பண்ணுற எபிலிட்டி இருக்குது, அதனால நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே நல்லெண்ணெய் கூட நீங்கள் இது லைட்டாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். நிறைய ஆட் பண்ண வேண்டாம், கம்மியாக ஆட் பண்ணாலே போதும். பாருங்க, இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி வந்து யார் வேணாலும் எடுத்துக்கலாம், சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும். ஏன்னா ஒரு எல்லோ தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இது கம்ப்ளீட்லி சேஃபு. சப்போஸ் வந்து ஒரு எல்லோ ஃபில்லிங்காக இல்லை அப்படின்னா நீங்கள் ரெண்டு யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக பொட்டேட்டோஸ் யூஸ் பண்ணதுனால உங்களுக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்கும். சப்போஸ் இல்லாத பட்சத்தில் இன்னொரு எக்கு எல்லோ கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுற பர்சனாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் இதை ப்ரீ ஒர்க் அவுட் போஸ்ட் ஒர்க் அவுட் கூட எடுக்கலாம். எப்படி இருந்தது யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த சேனலுக்கு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் நவ், பாய் ஃப்ரம் ஆர்ஜி.